அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி ஒரு முக்கியமான சிவாலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சிவாலயம். இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா, இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் வட்டத்தில் திருக்கோளக்குடி அப்படிங்கிற ஒரு இடம் உண்டு. அதை வந்து திருக்கலாக்குடி அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. அதனோட இயற்பெயர் வந்து திருக்கோளக்குடி அப்படின்னு சொல்கிறது. திருக்கோளக்குடிநாதராக இங்கே ஈசன் அருள்பாலிக்கிறார். அதுவும் மூன்று நிலைகளில் அருள்பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆலயத்தினுடைய அடிவாரத்தில் இது ஒரு சின்ன குன்று கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம். குடைவரை கோவிலில் இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிவாலயம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி, இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா, சித்தர்கள் நிறைய வந்து தவம் செய்து வாழ்ந்து இறைவனை பூஜித்து வந்த ஒரு சிறப்பு பேர் பெற்றது. அகஸ்தியரும் புலஸ்திய முனிவரும் வழிபட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். தினமும் வந்து கங்கையிலிருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடுவதாக ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு இன்னும் சில சூட்சும கதைகள்லாம் இருக்குது. அதை இன்னொரு தனிப்பதிவாகவே அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு போடுறேன். இந்த திருக்கலாக்குடி கோயிலில் கீழே வந்து பொய்யாமொழி ஈஸ்வரன் அப்படின்னு இருக்காரு. மேற்கு பார்த்த சிவன். இந்த மேற்கு பார்த்த சிவன் ரொம்ப விசேஷமானதுங்க. இது வழிபடுறதுனால ஜாதக ரீதியாக என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அங்கே மத்திய பகுதியில் அந்த குன்றில் ஏற ஆரம்பித்தோன்னா மத்திய பகுதியில் மத்திய புரீஸ்வரர் அப்படிங்கிறது இருக்காங்க. அதுக்கு மேல் நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 125 படிகள் அந்த ஆலயத்தில், 125 படிகளை கடந்து போகும்போது அங்கே திருக்கோளக்குடிநாதர் அப்படின்னு இருக்கார். காலகஸ்திக்கு நிகரான ஒரு பரிகார ஸ்தலம்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த கோயில் ஒன்று இந்த இடத்துல இந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பழமையான ஆலயமும் கூட, குடைவரை கோயிலும் கூட, நிறைய அப்பர் திருநாவுக்கரசர்லாம் வந்து தரிசனம் செஞ்ச ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே இன்னொரு விசேஷம் என்னென்னா, சப்த மாதர்களும் இங்கே இறைவனை இன்னமும் வழிபட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வந்து ஒரு தேன் சுனை தீர்த்தம்னு ஒன்று உண்டு. இங்கே இந்த சப்த கன்னிகளும் என்ன பண்ணியிருக்காங்க, தேன் ஆடைகளாக, அதாவது தேனி வடிவமாக தேன் கூடுகளாக இங்கே 7 கூடுகள் இருக்கும். அதை வந்து யாருமே அந்த தேனை வந்து எடுக்க மாட்டாங்க. அந்த தேன் ஒவ்வொரு தடவையும் அந்த தேன் வந்து அந்த குளத்தில், அந்த சுனை தீர்த்தத்தில் இறங்கும். அந்த தீர்த்தத்தில் தான் அங்கே பிரசாதமும் செய்வாங்க, ஈசனுக்கு அபிஷேகத்துக்கும் அந்த தீர்த்தத்தை தான் எடுத்துக்குவாங்க. அது ரொம்ப அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த சுனை தீர்த்தம். இதில் இன்னொரு விசேஷம் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஈசனுடைய கழுத்தில் நாகர் குடியிருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து கண்ணதாசன் பாடல் வரிகளில் கூட நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பரமசிவன் கழுத்தில் இருந்து கருடா சௌக்கியமான பாம்பு கேட்டது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கர்வத்தை வந்து ஈசன் அழிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த நாகராஜாவுக்கு வந்து சாபத்தை கொடுத்துட்றார். நீ வந்து பூலோகத்தில் போய் இந்த திருக்கோளக்குடியில் போய் தவம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த திருக்கோளக்குடியில் வந்து அவர் வந்து எந்த ஜீவராசிகள் மேலேயும் ஒரு ஈர்ப்போ பற்றுதல் விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் அவர் வந்து அந்த தவம் இருக்கிறாரு. பொதுவாக பாம்புகளுக்கும் தவளைகளுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஸ்தலத்தில் மட்டும் என்ன ஆகுதுன்னா, அந்த தவளைகளை பறவைகள் பிடிச்சு சாப்பிட்றத பார்த்து இந்த பாம்பு வந்து வருத்தப்பட்டுச்சாமா. அந்த வருத்தத்தை போக்குவதற்காக இறைவன் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த குளத்தில் இனிமேல் தவளை இல்லா குளமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் தவளைப்படா சுனை அப்படிங்கிறது தான் அந்த தீர்த்த குளத்திற்கு பேராகவே இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்த்த குளம். இங்கே நாகராஜனே தவம் இருந்து ஈசனை பூஜித்ததுனால அந்த காலகஸ்திக்கு இணையாக இங்கேயும் அந்த சர்ப்பதோஷம் நீங்குவதாக ஒரு ஐதீகமும் இருக்குது. அதே மாதிரி இந்த சித்தர்கள் வந்து பலாமரத்தின் வடிவில் இங்கே இருந்து தவம் இருந்து ஈசனை பூஜித்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக நம்ம ஜோதிட ரீதியாக இது எந்த அளவில் பயன் தருது அப்படின்னா, ஒவ்வொரு வாக்கு சித்தி ஏற்படுவதற்கும் இங்கே வந்து அந்த வாக்கு சித்தி, வாக் தேவிகளே அங்கே ததாஸ்துன்னு வாக் தேவதைகள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாக் தேவதைகளே இங்கே தீர்த்த குளத்தில் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகமும் இருக்குது. அப்போது யாருக்கெல்லாம் இரண்டாம் பாவகம் பலப்படணும்னு ஒரு என்ன அமைப்பு இருக்கிறதோ, வழக்கறிஞராக இருக்கட்டும், ஜோதிடர்களாக இருக்கட்டும், சொற்பொழிவாற்றுவர்களாக இருக்கட்டும், அந்த இரண்டாம் பாவகம் பலப்படணும் அல்லது பேச்சு தடுமாற்றத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த திருக்கோளக்குடிநாதரை நிர்மாலய தரிசனமாக. அது இதில் இன்னொரு விசேஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விடிய காலை பிரம்ம முகூர்த்த வேளையில் அந்த கங்கா நீரால் அந்த சித்தர்கள் ஈசனை வழிபடுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்போது அந்த படிகள்
இருபத்தஞ்சு படிகளையும் முட்டி போட்டு போய் அந்த இறைவனை நிர்மாலிய தரிசனமாக அந்த திருக்கோளநாதரை தரிசனம் செய்வதுங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இங்கே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இங்கே வந்து நான் யாரையும் அந்த மாதிரியெல்லாம் பார்த்ததில்லை. இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் இன்னும் சிறப்புகள் என்ன இருக்குது அப்படின்னா, ஜோதிட ரீதியாக யாருக்கெல்லாம் அட்சய லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ, படிப்பு சார்ந்த நிகழ்வாக இருக்கட்டும், குடும்பம் சார்ந்த நிகழ்வாக இருக்கட்டும், அவங்க பேச்சினால் ஏற்படக்கூடிய அந்த சாதகமான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்காம போவதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிலைகளில் இருக்கிறவங்களும், அடுத்ததாக ப்ரொமோஷன் யாருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் வேணும், இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனாவே அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து பயனடைந்தவங்க சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக இருக்குது. அதனால் நம்மளுடைய ஜாதக ரீதியாக உள்ள கிரக தொடர்பு இங்கே சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷமானது. ஏன்னா தேன் இருக்கக்கூடிய இடம் அங்கே சுவாதி நட்சத்திரத்துக்கு உரியது. அப்போ அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உரிய வழிபாட்டு ஸ்தலமாகவும் இங்கே இருக்குது. யாருக்கெல்லாம் அட்சய லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்குதோ அவங்கெல்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடுகள் செய்யலாம். வாக்சித்தி பெறணுங்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடுகள் செய்யலாம். இந்த ஆலயத்தினுடைய வழித்தடம் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து திருப்பத்தூர் வழியாக இந்த திருக்கோளக்குடிக்கு வரலாம், அல்லது புதுக்கோட்டையிலிருந்து ராங்கியம் வழியாக இந்த திருக்கோளக்குடி ஆலயத்திற்கு வரலாம். செவ்வூர் வழியாகவும் இந்த ஆலயத்திற்கு, செவ்வூரிலிருந்து ரொம்ப பக்கத்தில் 2-3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருக்கோளக்குடி ஊர் இருக்குது. இந்த திருக்கோளக்குடி, இந்த திருக்கோளநாதரனுடைய அனுகிரகமும் பொய்யாமொழி ஈஸ்வரருடைய அனுகிரகமும் இந்த மத்திய புரீஸ்வரருடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த சித்தர்களுடைய அந்த தரிசனங்களும் இங்கே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சித்தர்கள் வாழ்ந்து இன்னும் இதுக்கு மேலே ஒரு நிலையில் போனோம்னா, சுப்பிரமணியர் சுவாமி அந்த மலையின் உச்சியில் இருக்கார். முருகன் வந்து அந்த மலை உச்சியில். அப்போ 4 ஆலயங்களை தரிசனம் செய்த ஒரு புண்ணிய பலன் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. திருக்கோளநாதரனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் நிறைவாகட்டும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.